வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்துங்களை வரவேற்கிறேன். தாலிபான் சர்வதேச அளவில் கடந்த ஓரிரு மாதங்களாக வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக பேசப்படுற ஒரு சொல். முதல்ல இந்த சொல்லோட அர்த்தம் என்ன? கமல் எப்படி தாலிபான்களை குறித்து கரெக்டாக விஸ்வரூபம் படத்தில் எடுத்தார், எப்படி அவர் கரெக்டாக கெஸ் பண்ணார், அவர் என்ன நாஸ்ட்ராடாமஸா, இலுமினாட்டியா, இல்லை தீர்க்கதரிசியா? அதே மாதிரி வந்துட்டு தாலிபான் தங்களை வந்துட்டு ஒரு இஸ்லாமிய அமைப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பிற இஸ்லாமிய நாடுகள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, அல்லது சப்போர்ட் பண்ணாலும் வெளியில் வந்து தெரியாமல் ரகசியமாக பண்ணுறாங்க? அதே மாதிரி உள்நாட்டிலேயே அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு இஸ்லாமிய அமைப்புன்னு சொல்லிக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் ஒரு இஸ்லாமிய தேசம், ஆனால் உள்நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு இருக்குது. அதற்கடுத்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் சர்வதேச வல்லரசு நாடுகள் ஆப்கானிஸ்தான் மேலே வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுது, ஏன் அதை போய் விரும்பி அதில் ஏதோ ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி கிடையாது, இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு ஒரு ஒபேக் கண்ட்ரி கிடையாது. தெளிவாக சொல்லணும்னா, ஏன்னா ஒபேக் கண்ட்ரி அப்படிங்கிறது ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ், அதில் ஒரு 70% வந்துட்டு மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகள் தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஒரு மத்திய கிழக்கு நாடுன்னு சொல்ல முடியாது, ஒபேக் கண்ட்ரினும் சொல்ல முடியாது. ஸோ அங்கே போய் அரசியல் பண்ணுறதுல வந்துட்டு வல்லரசு நாடுகளுக்கு என்ன விருப்பம், ஏன் வல்லரசு நாடுகள் எப்போதும் ஆப்கானிஸ்தான் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க? ஏன்னா ஆயில் இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே போக மாட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா வந்துட்டு இலங்கையோட உள்நாட்டு யுத்தத்தில் யாருமே கலந்துக்கல, அமெரிக்காவோ ரஷ்யாவோ சீனாவோ எல்லாம் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்களே தவிர உள்ளே வந்து கலந்துக்கல. ஏன்னா சீன இலங்கையில் பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது, ரயில்வே ஸ்டேட் தான் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு அரசியல் பண்ணி அவங்களுக்கு சல்லி பைசா தேரப்போகிறது கிடையாது. ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட அப்படி தான், அங்கே எந்த ஒரு ஆயில் வளமும் இல்லை, எண்ணெய் வளமும் இல்லை பெரிய லெவலில். அப்புறம் ஏன் அங்கே வந்துட்டு அரசியல் பண்ணணும், அதோட அரசியலில் ஏன் தலையிடணும், இப்படி நிறைய கேள்விகள். ஸோ இது எல்லாத்திற்கும் விடை சொல்கிற வகையில் தான் வந்துட்டு இந்த ஒரு சீரீஸ் இருக்க போகுது. ஸோ இந்த முதல் பாகத்தில் முதல்ல தாலிபான்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ற கண்ட்ரியை பற்றியே ஒரு சுவாரஸ்யமான கதை அல்லது ஃபேக்ட் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம், ஆப்கானிஸ்தான வரலாறையும். இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு ஆப்கானிஸ்தான் சகுனியோட தேசம், அதாவது யாராலும் வெல்ல முடியாதவரும் தன் மரணத்தை தானே கேட்டு பெற முடியும் அப்படின்ற வரம் வாங்கினவருமான பீஸ்மருக்கு இறுதி யுத்தத்தை வடிவமைத்த, குருசேத்திர யுத்தத்தை வடிவமைத்த சகுனியோட தேசம். ஸோ வந்துட்டு அன்னைக்கு வந்து குரு வம்சம் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இருந்தாங்க அஸ்தினாபுரம். அங்கேருந்து வந்து காந்தாரத்தில் போயிட்டு அதோட விருப்பம் இல்லாமல் பொண்ணு எடுத்துகிட்டு வந்தாங்க. காந்தாரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இன்றைக்கி ஆப்கானிஸ்தான், அன்னைக்கு பேர் வந்து காந்தாரம். ஸோ வந்து அன்றைக்கி அந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாம் இணைஞ்சது தான் அந்த அகண்ட பாரதம். ஸோ அன்னைக்கு வல்லரசாக இருந்த குரு வம்சம் அங்கே போயிட்டு பொண்ணு எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களோட விருப்பம் இல்லாமல். அதோட விளைவு மிகப்பெரிய யுத்தத்தை சந்தித்தாங்க, குரு வம்சமே பாதி அழிஞ்சு போச்சு. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு வல்லரசாக இருந்த தேசம் வந்துட்டு ஆப்கானிஸ்தானை தொட்டதோட விளைவாக வந்து அழிஞ்சு போச்சு. இது வந்து சரி, இது புராண கதை, இது எனக்கு வேணாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் வரலாறும் இதுதான் சொல்லுது. ஸோ வல்லரசாக இருந்த ஒவ்வொரு நாடுகளும் ஆப்கானிஸ்தானில் கை வச்ச போது, அதோட அரசியலில் தலையிட்ட போது, ஸோ குத்து வாங்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ இது வரலாறு. ஸோ இந்த வரலாறு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ் தான் வந்து என்னை அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண வைக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் பல்வேறு சின்ன சின்ன அரசர்களாக ஆண்டுக்கு இருந்தப்போ வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் எம்பையர், அன்னைக்கு வல்லரசாக இருந்த இங்கிலாந்து அரசாங்கம் தான் அது மேலே போர் தொடுத்து போச்சு. ஏன்னா அப்போது வந்துட்டு இங்கிலாந்து இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சுக்கிருந்தாங்க, இந்தியா அவருடைய அடிமைப்படுத்திட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ரஷ்யா அந்த மேல்பக்கம், ஆப்கானிஸ்தானோட மேல்பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா, எங்கே ஆப்கானிஸ்தான் வந்து ரஷ்யா பிடிச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக இவங்க முதல்ல போய் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க வந்து அங்கே உள்ள வந்து மன்னரை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மன்னரெல்லாம் வச்சாங்க. பட் எப்படியும் மக்கள் கலவரம் பண்ணி அவங்கள மாற்றி விட்டாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு இங்கிலாந்து அங்கே போயிட்டு ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதும் மக்கள் அவங்கள விரட்டுறதும் இப்படிமா பல போர்கள் போணுச்சு. ஸோ 3 போர்கள் நடந்துச்சு, அதான் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆப்கான் யுத்தங்கள். 3 போர், 3ரோட முடிவுலையும் வந்துட்டு பிரிட்டிஷால் வெல்ல முடியல. ஸோ தங்களோட எல்லை வந்து இந்தியா பாகிஸ்தானோட போதும் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் தொட்ட நேரமாக என்ன வந்துட்டு பிற்காலத்தில் பிரிட்டிஷ் வந்துட்டு உலக வல்லரசு அப்படிங்கிற பட்டத்தெல்லாம் இழந்துட்டாங்க, ஒவ்வொரு நாடையுமே விடுதலை கொடுத்து வெளியேறி போயிட்டாங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா 1919 அங்கங்கே சிதறி கிடந்த பல்வேறு குழுக்களையெல்லாம் இணைச்சு ஆப்கானிஸ்தானை ஒரு பெரிய அரசாங்கத்தை அமைச்சர் வந்துட்டு அமானுல்லா கான். ஸோ கிங்டம் ஆஃப் ஆப்கானிஸ்தானை அவர் தான் உருவாக்குனார். இப்படி ஆப்கானிஸ்தான் கிங்டத்தை உருவாக்கி அதை அரசாட்சி பண்ணிக்கிருக்கும் போது வந்துட்டு ஒரு 1919 29 வரையும் 10 ஆண்டுகள் நல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு. அவரை விரட்டி விட்டு அவருடைய சொந்தக்காரர் முகமது ஜாகிர் ஷா அவர் ஆட்சிக்கு வந்தார் 1933. அதுலேருந்து ஒரு 40 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார், 73 வரையும் நல்லா அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதற்கடுத்து அவரை விரட்டி விட்டுட்டு முகமது தாவூத் கான் வந்தார். இவர் வந்து தான் வந்துட்டு மன்னராட்சி முறையை ஒழிச்சார். இங்கே இன்னமும் மன்னராட்சி கிடையாது, குடியரசு தான், மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குடியரசு வந்து குடியாட்சியை கொண்டுக்கிட்டு வந்தார் முகமது தாவூத் கான். அவர் ஒரு 5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணிக்கிருந்தார். இப்போ வருடம் பார்த்தோன்னா 1979. இப்போ தான் வந்துட்டு அவரை பொறுத்தவரை அவருடைய கான்செப்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணார், அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணார். அந்த காலகட்டம் வந்து பனிப்போர் காலகட்டம், யார் வல்லரசாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பயம்,
இவர் பாட்டுக்கு வந்துட்டு அமெரிக்கா பக்கம் சாஞ்சிடா என்ன பண்றது, ஏன்னா ரஷ்யாவுக்கு பக்கத்து கண்ட்ரி ஆப்கானிஸ்தான். ஸோ அவர் போயிட்டு பக்கத்து கண்ட்ரினா அன்றைய ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்தப்ப, ஏன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து பல நாடுகள் உதிரி சிதறி ஓடிப்போச்சு. ஸோ அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய ரஷ்யாவில் பக்கத்து நாடு வந்துட்டு ஆப்கானிஸ்தான். இவர் வந்துட்டு வேற பக்கம் போயிட்டார்னா என்ன பண்ணுறது, முகமது தாவூத் கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிராக வந்து உள்நாட்டுக்குள்ள கழகத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசாங்கத்தை வந்து இங்கே கொண்டு வர பார்த்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து 1978-79 88-89 வரையும் 10 ஆண்டு யுத்தம் உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு. இதில் பங்கு பெற்ற ரெண்டு முக்கியமான நபர்கள் அன்னைக்கு பங்கு பெற்ற அப்போ வெளில முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க தான் பிற்கால ஆப்கானிஸ்தானோட அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கான வரலாறை தீர்மானிக்க போகிறாங்க. யார் இந்த ரெண்டு நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒசாமா பின் லேடன் அண்டு முல்லா முகமது ஓமர். இவங்கெல்லாம் அன்றைக்கி வந்து அந்த போரில் கலந்துக்கிட்டவங்க தான். அந்த 10 ஆண்டில் தான் வந்து முஜாஹிதீன் அப்படிங்கிற சொல் ஃபேமஸ் ஆனிச்சு. சோவியத்துக்கு எதிராக அங்கனைச்சங்கனா, அதாவது போராளி, முஜாஹிதீன்னா போராளி, அங்கனைச்சங்கனா போராடினாங்க. பல்வேறு டீம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஆளுகள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே எல்லாருமே சோவியத்துக்கு எதிராக போராடினாங்க. இவங்களை விரட்டி நம்ம ஆட்சி அமையணும் அப்படின்னு இப்படி எல்லாரையும் விரட்டி விடுவாங்க. இந்த காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு அதிபராக இருந்தவர் பார்த்தோன்னா முகமது நஜிபுல்லா. இவர் வந்துட்டு ஆப்கானிஸ்தானோட அதிபராக வந்துட்டு 1987-92 வரையும் இருந்தார். அதற்கு பிறகு இந்த உள்நாட்டு கலவரம்லாம் முடிந்து சோவியத் படைகள்லாம் விரட்டினப்ப இவரையும் சேர்த்து விரட்டிட்டாங்க. நீ வேணா, நீ வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சப்போர்ட்ரு, நீ வந்துட்டு சோவியத்தோட ரெப்ரஸன்டேட்டிவாக இங்கே ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு முகமது நஜிபுல்லாவே விரட்டி விட்டாங்க. ஸோ இதற்கடுத்து யார் வந்து அங்கே அதிபராகிறது அப்படிங்கிறப்ப நிறைய பெரிய ஆளுகள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் சிறந்துள்ளவங்க, ஒவ்வொரு போரில் ஈடுபட்டவங்க. அப்போ பார்த்தோன்னா முல்லா முகமது ஓமர்லாம் சின்ன ஆள் தான். ஒசாமா பின் லேடன் நீங்கள் ஆட்சி பண்ணிங்க அப்படின்ட்டு வெளில போயிடறாரு, அவரும் ஆட்சியில் தலையிடலை. அப்படிங்கிறப்ப ரெண்டு முக்கியமான ஆள்கள் இருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா புர்ஹானுதீன் ரப்பானி, ஜமியத் இ இஸ்லாமி அப்படிங்கிற இயக்கத்தோட தலைவர். அதற்கடுத்து குல்புதீன் ஹெக்மதியார், ஹெசி இ இஸ்லாமி குல்புதீன் அப்படிங்கிற இயக்கத்தோட தலைவர். ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. யார் அடுத்து அதிபராகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி ஒருத்தர் அதிபராகவும் ஒருத்தர் பிரதமராகவும் இருங்க, நான் படைத்தலைவராக இருக்கேன் அப்படின்னு ஒரு முக்கிய பொறுப்பு வைத்து இந்த சமாதான உடன்படிக்கலாம் பெசாவர் அகாட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உருவாக்கின ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆப்கானோட சூப்பர் ஸ்டார். அவரோட பையன் இன்னைக்கு ஆப்கானோட சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் தான் இப்போதைக்கு தாலிபான்களை எதிர்த்து அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இவர் தான் இருக்கார். ஸோ அன்னைக்கு இந்த வந்துட்டு ரெண்டு பேருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு பாலமாக இருந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து அந்த ஆப்கானோட சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாஞ்சீர் சிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற அகமது ஷா மசூத். ஸோ இவர் தான் சொன்னார், சரி புர்ஹானுதீன், அவரும் வந்து ஜமியத் இ இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர் தான். ஸோ வந்து அவர் வந்து புர்ஹானுதீன் ரப்பானி வந்து அதிபராக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தோன்னா குல்புதீன் ஹெக்மதியார் வந்து பிரதமராக இருக்கட்டும் அப்படிலாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பெசாவர் ஒப்பந்தம் நடந்துச்சு. இதன்படி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 1992 ரப்பானி வந்துட்டு அதிபராக இருக்கார், ஹெக்மதியார் வந்துட்டு அவருக்கு விருப்பம் இல்லை இந்த பிரதமராக ஏற்றுக்க, பட் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து பல்வேறு உலக தலையீடுகளும் சேர்ந்து அவரை வந்து பிரதமராக ஏற்றுக்க வச்சான். இப்படி வந்து எல்லாம் அமைதியாகிட்டான், இப்படி எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஏன் தாலிபான் உருவாகணும், ஏன்னா வந்துட்டு இந்த சோவியத் படைகளை விரட்டி எடுத்து அந்த யுத்தத்தோட முடிவுலாம் பார்த்தோன்னா முல்லா முகமது ஓமரோட பேரே யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு பெரியால் பார்த்தோன்னா ஹெக்மதியார், ரப்பானி, அதுக்கப்புறம் அகமது ஷா மசூத் இப்படி தான். ஸோ ஒசாமா பின் லேடன் இருந்தாலும் அவர் இதில் தலையிடல, உங்கள் சண்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க போயிட்டு வாங்க, நீங்களே பண்ணீங்க அப்படின்ட்டு வெளில போயிட்டார். ஸோ வந்துட்டு யாருனே தெரியாத இடத்துல மூலையில் இருந்தவர் தான் முல்லா முகமது ஓமர். அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார், எப்படி தாலிபான் உருவானுச்சு அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து இன்னொன்னே சொல்லிக்கணும், இந்த வீடியோக்கான ஒரு ரெஃபரன்ஸ் புக்ஸாக நான் ரெஃபர் பண்ணது வந்துட்டு தாலிபான் பா ராகவன் எழுதின புத்தகம் கிழக்கு பதிப்பகம், அதே மாதிரி அல்கைதா பா ராகவன் எழுதின புத்தகம் கிழக்கு பதிப்பகம், அப்புறம் நிறையா இன்டர்நெட் ஆர்டிக்கல், விக்கிபீடியா சோர்சஸ் இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணேன். இதில் பார்த்தோன்னா வந்துட்டு எல்லா சோர்ஸஸும் ஒரே தகவலை சொல்லிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சோர்ஸ்லையும் கொஞ்சம் வந்து இடையில் வந்து தகவல் பிழைகளும் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா வந்துட்டு பா ராகவனோட தாலிபன் அந்த புக்கில் பார்த்தோன்னா இந்த சமாதான ஒப்பந்தம் பெசாவர் ஒப்பந்தத்தப்ப வந்துட்டு ஹெக்மதியாரோட படைத்தளபதி, அதாவது குல்புதீன் ஹெக்மதியாரோட படைத்தளபதி தான் வந்துட்டு அகமது ஷா மசூத் அப்படின்னு அந்த புக்கில் இருக்கும். பட் விக்கிபீடியா சோர்ஸ் படி பார்த்தோன்னா வந்துட்டு அகமது ஷா மசூத் வந்துட்டு புர்ஹானுதீன் ரப்பானியோட கட்சியை சேர்ந்தவர், ஜமியத் இ இஸ்லாமி. ஸோ இந்த மாதிரி தகவல் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் வேறுபடும் போது சில தகவல் பிள்ளைகளும் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்காக மொத்தமாக நான் என்னென்ன சோர்ஸ் ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ சீரிஸோட லாஸ்ட் பாகத்தில் கமெண்ட் செஷனில் போட்டுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், அதே நேரத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ சீரிஸை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் அடுத்த பாகங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த பாகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் யாருன்னே தெரியாமல் இருந்த முல்லா முகமது ஓமர் எப்படி ஒரு தாலிபான்ற அமைப்பை உருவாக்கி ஆப்கானிஸ்தானோட தலையினத்தை நிர்ணயித்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஸோ தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.